சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மலையாளத்தில் 2022 ரிலீஸான மான்ஸ்டர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த கதையில நம்ம ஹீரோயின் சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு மர்மமான மனிதருக்கு தன்னோட வீட்டில் அரைநாள் இடம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அரைநாளில் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையே மொத்தமாக மாறிடும். யார் அந்த மனிதர், அவர் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத இந்த படம். இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் படம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் ப்ளே பண்ணி பாருங்க. தொடர்ந்து இது போன்ற விளக்கங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக ஒரு லைக்கும் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் பாமினியை காமிக்கிறாங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்க ஹஸ்பண்ட் பேர் சந்துரு. அவர் இந்த ஐடி கம்பெனியில் கேப் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நடத்திட்டு இருப்பாரு. ஆனால் அது கொஞ்சம் நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவருக்கு காலில் அடிபட்டிருக்கோம். அதனால டெம்பரரியாக கொஞ்ச நாளைக்கு இவர் கம்பெனி வேலையை ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு 5 வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்கும். இப்போ ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க வீட்டில் வேலை பார்க்குற துர்கா அப்படிங்கிற வேலைக்காரி டியூட்டிக்கு வராங்க. இப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. இப்போ போகிற வழியில் அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி லேடி வராங்க. இந்த மாதம் மெயின்டெனன்ஸ் பணம் நீங்கள் தரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சீக்கிரமே கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வராங்க. இன்றைக்கி என்ன சவாரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்க இவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, இன்றைக்கி எம்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து வராரு, அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் பேர் என்னன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இவங்க லக்கி சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டு ஒன்று காமிக்கிறாங்க. இப்போ டைம் ஆனதால் இவங்க ஏர்போர்ட்டுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வழியில் போலீஸ்காரங்க இவங்க ஓவர் ஸ்பீடில் வரதை கண்டுபிடிச்சிடுறாங்க, வழி மறிக்கிறாங்க. இப்போ ஓரமாக நிறுத்துங்க, பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இல்லீகலாக கிளம்பி போயிடுறாங்க. இது அங்கிருந்த லேடி போலீஸ் கவனிக்கிறாங்க. ஹீரோயினோட கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஆனால் ஆல்ரெடி அதுக்குள்ளே ஃப்ளைட் அங்கே வந்துருச்சு. இப்போ விசாரிச்சு பார்த்துட்டு லக்கி சிங் அப்படின்னு நேம் போர்டு வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இவங்க பக்கத்தில் வரல. இதனால் ஹீரோயின் அப்செட் ஆயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் வரதுக்குள்ளே ஃப்ளைட் ஆல்ரெடி வந்துருச்சு, இப்போ நான் அதால் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க பின்னாடி இருந்து, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்க தேடி வந்த லக்கி சிங் ஆல்ரெடி இங்கே வந்துட்டாரு. இந்த கேரக்டரில் மோகன்லால் தான் நடிச்சிருப்பாரு. இப்போ அவர், நான் கம்பெனி வண்டி ஆல்ரெடி கவனிச்சிட்டேன், அதனால தான் உள்ளே வந்து உட்காந்துருந்தேன், நான் தான் லக்கி சிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மலையாளம் நல்லா பேசுகிறாரு. எப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு இவர், நான் மலையாளி தான், ஆனால் அங்கே போய் சிங்காக மாறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போகிற வழியில் இவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டே வராரு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. சடனாக வண்டி பஞ்சர் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் பஞ்சர் போட தெரியாது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவர், ஒரு டிரைவராக வந்திருக்கீங்க, பஞ்சர் போட தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. சரி, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் மட்டும் பஞ்சர் போடுறது எங்கள் எம்டிக்கு தெரிஞ்சு என் வேலையை போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவர், அந்த கம்பெனியில் எம்டியை விட அதிகமாக ஷேர் நான் தான் வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் எம்டிகிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்ககிட்ட கடலை போடுற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் பேசுகிறாரு. இப்போ பஞ்சர் போட்டு முடிச்சிடுறாரு. எங்கே போகணுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு இவர், எனக்கு இங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது, அதை சேல்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் பேரை சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின், சார் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ரொம்ப வசதியாக போச்சு, நம்மளாம் ரொம்ப நெருங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்க, அங்கே எனக்கு தெரிஞ்ச லாயர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஹீரோவுக்கு தெரிஞ்ச வாசு அப்படின்ற லாயரும் இருக்காரு. ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ளே வந்தீங்கன்னா சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் இங்கேயே இருங்க பாமினி, சைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னோட மேரேஜ் ஆனிவர்சரி, நான் என் வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணோம், அதனால் நீ இப்போ பிக்கப்புக்கு வேற ஒரு வண்டி இங்கே அனுப்புறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பில் இவர் சைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்தவர், சைனிங் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் பணம் இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு தான் என் கைக்கு வரும், அது வரைக்கும் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கேயாவது போகலாமே, இந்த ஊரை சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்லை சார், இன்றைக்கி என் மேரேஜ் ஆனிவர்சரி, அதனால் நான் வீட்டுக்கு போகணும், உங்களை பிக்கப் பண்ணால் வேறு வண்டி வரும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவர், என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு, நான் இந்த வண்டியில் தான் வருவேன் சொல்லி சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின், ப்ளீஸ் சார் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவர், சரி உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, நானும் வந்து மேரேஜ் ஆனிவர்சரி உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஹீரோயின் எம்டியோட பார்ட்னருங்கிறதால அவங்களால மறுக்க முடியல, சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வழியில் இவர், பேக்கரியில் காரை நிறுத்துங்க, நான் ஒரு கேக் ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க, நான் ஏற்கனவே கேக் செஞ்சு வச்சுட்டேன் சார்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர், நீங்கள் செஞ்சுருப்பீங்க, நான் கிஃப்ட்டை ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பேக்கரியில் போய் ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வராரு. இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வராங்க. செக்யூரிட்டி தான் வணக்கம் சொல்லி கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறான். இப்போ உள்ளே வந்த ஹீரோ, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் போய் செக்ரட்டரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சரி, நீ இவங்க வீட்டு நம்பர்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க.
இப்போ வந்தவொடனே உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட இன்றைக்கி மோசமான நாள், லக்கி சிங்னு ஒருத்தர் பிக்கப் பண்ண போனேன், அந்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒட்டிக்கிட்டு நகரவே மாட்டேங்கிறாரு, நம்ம எம்டியோட ஃப்ரெண்டா, அதனால் என்னால் எதுவும் பேச முடியலைங்க, சரியான இம்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த வேலைக்காரி துர்கா யார் அவரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக ஹீரோ இங்கே வந்துடுறாரு. வந்தவொடனே ஹீரோயினோட பொண்ணுக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாரு, அந்த பொண்ணை தூக்கி கொஞ்சிறாரு, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. இப்போ ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அப்போ ஹீரோயின் பொண்ணுக்கிட்ட நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சரின்னு சொல்லுது. இப்போ ஆன்லைனில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ டேபிள் மேலே ஹீரோயின் செஞ்சு வச்சிருந்த கேக் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து இவர் பொண்ணுக்கு 5 வயசு இருக்க மாட்டிருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு போட்டிருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு சந்துரு வந்துட்டு, இல்லை சார், பொண்ணு என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு, பாமினி என்னோட 2வது மனைவி தான், எங்களுக்கு கல்யாணம் இப்போ தான் 1 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு, இன்றைக்கி லஞ்சு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இவங்க உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர், நான் யாருன்னு நினச்சிங்க, பஞ்சாப்லேயே ஒரு பெரிய ஷெஃப் நானே, என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையான்னு சொல்கிறாரு. அப்போ சமையல் கட்டில் இருக்க வேலைக்காரி துர்காவை பார்க்குறாரு. அவங்ககிட்டையும் வந்து ஃப்ளட் பண்ணி கடலை போடுறாரு. இப்போ ஹீரோவே கிச்சனில் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் டெலிவரி வந்துருது. அந்த டெலிவரி பண்ணுற பொண்ணுக்கிட்டே சிரிச்சு பேசி ஃப்ளட் பண்ணுறாரு. இப்போ அந்த ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கிட்டே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவரை துரத்துது. அப்போ தெரியாமல் டேபிள் மேலே ஹீரோயின் செஞ்சு வச்சிருந்த கேக் இருக்கு இல்லையா, அந்த கேக் மேலே மோதுறாரு, அது கீழே விழுந்து வீணாக போயிடுது. இதை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயின் செம டென்ஷன் ஆயிடுறாங்க, அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ திரும்பி, சாரி மன்னிச்சிருங்க, தெரியாமல் மோதிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சந்திர வந்துட்டு, சரி பரவாயில்ல விடுங்க சார், தெரியாமல் தான் நடந்துச்சு, நீங்கள் இன்னொரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் அந்த வேலைக்காரி துர்காவும் சேர்ந்து கேக் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ துர்கா ஷிஃப்ட்டு முடிஞ்சு கிளம்பும்போது, எனக்கு என்னமோ இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குமா, அவன் பண்ணுறதே சரியில்லை, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு, என் ஃப்ளாட்டு வாங்க போகிற பார்ட்டி இங்கேயே வந்திருக்காங்க, வெளியே தான் நிற்கிறாங்களா, நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அவர் வெளியே போன உடனே ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட, என்ன இந்த ஆள் பெரிய எம்சியாக இருக்கான், கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சரியான டார்ச்சர் பண்ணுறான், எப்படா போவான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டும், வீடு கொஞ்ச நேரம் தானே, நம்ம எம்டியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோ திரும்ப வராரு, பணமெல்லாம் கொடுத்தாச்சு, வேலை கிட்டத்தட்ட ஓவர்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஒரு கவரில் இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், காலையில் நம்ம போனமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே வக்கீல் இருப்பார், அவரோட ஃபீஸ் தான் இது, நீங்கள் கொடுத்துருங்க, நான் போனோன்னா நிறைய ஃபீஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுவோம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு பிடிக்கல, இருந்தாலும் மறுக்க முடியாது இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, நீங்கள் போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்க, நான் அசோசியேஷன் பிரசிடென்ட்டை போய் மீட் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில் சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசணும், நான் பேசிட்டு பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட ஹீரோ கொடுத்து விட்டு தான் ஃபீஸையும் கொடுக்குறாங்க. இவரும் லக்கி சிங் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்லை அவர் கொஞ்சம் வேலையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வக்கீல், நான் ஃபீஸ் நிறைய கேட்பேன்னு உங்களை அமுச்சு விட்டுருக்கானா, உஷாரான ஆள் தான் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சடனாக நிறைய மழை வர மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு வராரு, சந்திரோ மீட் பண்ணுறாரு. சாரி வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் மழை நிறைய வர மாதிரி இருக்குது, உங்கள் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் உள்ளே வாங்க சார்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ நேராக பாத்ரூமுக்கு போகிறாரு. ஆனால் சடனாக அவரோட பாடி லாங்குவேஜே மாறுது. உள்ளேருந்து ஒரு க்ளவுஸ் எடுத்து கையில் மாட்டுறாரு, ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு, அந்த துப்பாக்கிக்கு ஒரு சைலன்சர் எடுத்து மாட்டுறாரு. அப்போ சந்திரோட பொண்ணு உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, அவர் தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ சைலண்ட்டாக ஹாலுக்கு வராரு, மொபைல் ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணுறாரு, சந்திரோ வீடியோ எடுக்கிறாரு. இவர் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு. இதை பார்த்த சந்திரு ஷாக் ஆயிடுறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோ சந்துருவை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு துப்பாக்கியால் சுடுறாரு. இதில் குண்டடிப்பட்டு சந்திர அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்கிங் ஏரியாவுக்கு வராரு, வெயிட் பண்ணுறாரு. கரெக்டாக ஹீரோயினும் வராங்க. இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்கிறாரு. எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக கார் கொஞ்சம் தூரம் கிளம்புது, இவர் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வித்தேனே என்னோடய ஃப்ளாட்டு, அதோட ஸ்பேர் சாவி என்கிட்ட தான் இன்னும் இருக்குது, கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஃப்ளாட்டு பக்கத்தில் பூந்தொட்டி இருக்கும், அங்கே போய் இந்த சாவியை வச்சுருங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு செம காண்டாக தான் இருக்குது, சரி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க போன உடனே டக்குன்னு ஹீரோ இறங்கி பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே போகிறாரு, திரு திருன்னு முழிக்கிறாரு. இப்போ சைடில் ஏதோ ஒரு பெரிய பார்சல் இருக்குது, அதை இழுத்துட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட அந்த டாக்ஸி கேப் இருக்கு இல்லையா, அதோட டிக்கியில் வச்சிடறாரு. இப்போ ஹீரோயினு கரெக்டாக மேலே போய் சாவி வச்சுட்டு வராங்க, இவர் அதுக்குள்ளே வந்து காரில் உட்காந்துடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இப்போ தான் எல்லா வேலையும் மொத்தமாக முடிஞ்சிருக்கு, இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது வழியில் ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் எல்லாம் இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகுறாங்க. இவர் என்னாச்சு, போங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், இல்லை சார், அங்கே ஒரு லேடி போலீஸ் நிற்கிறாங்களே, காலையில் உங்களை பிக்கப் பண்ண வரும்போது அவங்க வழிமறிச்சாங்க, நான் இல்லீகலாக கிளம்பி வந்துட்டேன், இப்போ பார்த்தா மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இவர், அதுவும் சரி தான், ஏர்போர்ட்டுக்கு போக லேட் ஆயிரும், நீங்கள் வேறு வழியில் போங்கன்னு சொல்கிறாரு. இதனால் இவங்க வண்டியை திருப்பிட்டு போகிறாங்க. ஆனால் காலையில் பார்த்தாங்க இல்லையா, அந்த போலீஸ் மறுபடியும் இதை பார்த்துடுறாங்க. என்ன இந்த கார் 2வது முறையாக திரும்பிட்டு போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க, இதை கவனித்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இவர் ஏர்போர்ட்டில் இறக்கி விடுறாங்க. இவரும், நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது, பஞ்சாப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ ஹீரோயின் மறுபடியும் இவங்க ஆஃபீஸுக்கு வராங்க, வந்து கேப் அங்கே விட்டுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க, ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை. கதவை தட்டியும் பார்க்குறாங்க, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி, இவங்ககிட்ட ஒரு ஸ்பேர் சாவி இருக்கும், அதை வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் சந்திரும் இல்லை, அந்த சின்ன பொண்ணுமே இல்லை. இவங்க வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, வேலைக்காரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க வரதுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்க்குறாங்க, ஆனால் யாருக்குமே எந்த தகவலும் தெரியல. இப்போ அங்கே இருக்க ஆள் வந்துட்டு, எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது, பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டேஷனில் போய் ஹீரோயின் நெய்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்த போலீஸ் வந்துட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த நெய்பர் வந்துட்டு, இல்லை சார், அந்த சந்திரவுக்கு கால் அடிபட்டு சில நாளாக கட்டு போட்டு வீட்டில் தான் இருக்கான், வெளியே கிளம்பி போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸும் யோசிக்கிறாரு, சரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலான்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த டிராஃபிக்கில் நின்றுட்டுருந்தாங்க இல்லையா ஒரு லேடி போலீஸ், அவங்க அங்கே வராங்க. வந்தவங்க ஹீரோயினை கவனிக்கிறாங்க, சார் இந்த பொண்ணு காலையிலேருந்து இன்றைக்கி ரெண்டு முறை அந்த பக்கமாக வந்தா, ஆனால் செக்கிங்கில் ஒரு முறை கூட நிற்கல, காரை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோயின் மேலே சந்தேகம் வருது. இப்போ அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ மறுநாள் காலையில் போலீஸ் எல்லாம் ஒரு டீமாக ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயினோட கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க நேற்று ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா கேபு, அதோட டிக்கியை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த டிக்கியில் தான் ஹீரோயின் புருஷன் சந்திரோட டெட் பாடி இருக்குது. இதை தான் நேற்று ஹீரோ எடுத்து டிக்கியில் வச்சிருப்பார் போல. இதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க, பயங்கரமாக கதறி அலறாங்க. இப்போ ஹீரோயின் மேலே இவங்க சந்தேகம் எல்லாம் வந்துருது. அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, ஆனால் இவங்க எனக்கு எதுவுமே தெரியாது சார்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சந்திரக்கு உனக்கு எப்படி பழக்கம்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், அவர் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டர் வேணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வேலைக்கு வந்திருந்தேன், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நேற்றுக்கு தான் எங்கள் மொதல் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே நேரம் ஹீரோயின் வீட்டை போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. சந்திர ஹீரோ ஷூட் பண்ணார் இல்லையா, அது வீடியோ எடுத்தார் இல்லையா, அந்த ஃபோன் அங்கே தான் வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி கொலை பண்ண துப்பாக்கி அங்கே தான் வச்சுட்டு போயிருக்காரு. இது எல்லாமே போலீஸ் பறிமுதல் செஞ்சிடறாங்க. இப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. இந்த வீடியோவை பாரு, வீட்டுக்குள்ளே இருந்து தான் உன் புருஷன் சந்திர வேற ஷூட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அது நீயாக தான் இருக்க முடியும், எதுக்காக அவனை ஷூட் பண்ண, யாருக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் கதறி அலறாங்க, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மொபைலை பார்த்த உடனே, எங்கள் வீட்டுக்குன்னு அது லக்கி சிங்னு ஒருத்தர் வந்தார், இது அவரோட மொபைல் தான், அந்த ஆள் மேலே ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, எங்கள் பாஸோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் இப்போ எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி லேடிக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே லக்கி சிங் அப்படின்றவரை பற்றி தெரியவே இல்லை. ஹீரோ தன்னோட ஃப்ளாட்டுன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஃப்ளாட் அவரோடது கிடையாது, அது வேறு பேரில் தான் இருக்குது. ஹீரோயின் கிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் அந்த செக்ரட்டரி கொடுக்குற வாக்கு மூலமாக தெரிய வருது. இப்போ அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா இல்லையே, அந்த மேடம் மட்டும்தான் வந்தாங்க, காரில் அவங்க பக்கத்தில் வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமராவும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் அதுவும் டெம்பரரியாக வேலை செய்யலை. இப்போ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை சார், உண்மையிலே அந்த லக்கி சிங் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தார், நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு வேலைக்காரி துர்கா அவரை பார்த்தா அவளுக்கு தெரியும், கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேலைக்காரி துர்காவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களும் ஆமாம் மேடம், லக்கி சிங்னு ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் வந்துட்டு, உன்னையும் உங்கள் ஓனர் அம்மாவையும் தவிர அந்த லக்கி சிங்கை யாருமே பார்க்கலான்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததாக பிளான் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் துர்கா வந்துட்டு, இல்லை மேடம், சத்தியமாக லக்கி சிங்னு ஒருத்தர் வந்தார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னையும் உங்கள் வீட்டு வேலைக்காரையும் தவிர யாருமே லக்கி சிங்கை பார்க்கலான்னு தான் சொல்கிறாங்க, இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சார், நேற்று நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனோம், அங்கே வாசுன்னு ஒரு லாயர் இருந்தார், அவரும் தான் அவரை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா போலீஸும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க வாசுன்ற லாயரை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, வாசுன்ற பேரில் வேற லாயர் தான் வராரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சார், நான் பார்த்த வாசு இவர் கிடையாது, வேற ஒருத்தர், எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்ணுறாங்க, என்னை மாட்டி விட பார்க்குறாங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி கதறி அலறாங்க. ஆனால் போலீஸ் எல்லாம், உண்மையை சொல்லு, நீ தான் நம்ம புருஷனை கொண்ண அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின், சத்தியமாக நான் எதுவுமே பண்ணல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லி அலறாங்க. இப்போ அந்த போலீஸ் ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த லேடி வந்துட்டு, சார் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்ன இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது, அவள் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணலைங்கிறாங்க. இவரும், எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் நம்ம சாட்சியை வச்சு தானே முடிவு பண்ண முடியும், நாம் என்ன பண்ணுறது, அவளை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராத்திரி ஹீரோயின் வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. ஆனால் போகிற வழியில் சடனாக ஒரு கேங்கு போலீஸை வழிமறிக்கிறாங்க, துப்பாக்கியால் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ போலீஸுக்கும் அந்த கேங்குக்கும் சண்டை நடக்குது. ஆனால் நடந்த சண்டையில் அட்டாக் பண்ண கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு ஹீரோயினை கடத்திட்டு வராங்க. அங்கே தான் அடுத்த ட்விஸ்ட்டு, ஹீரோயினோட பாடி லாங்குவேஜ் டக்குன்னு மாறுது. கூல்ட்ரிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி குடிக்கிறாங்க, கால் மேலே கால் போட்டு தெனா விட்டா உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ லக்கி சிங் மறுபடியும் வராரு. அவரை பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அங்கிருந்த ஆளுங்க கிட்ட போய் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடத்தினவங்க எல்லாருமே ஹீரோயினோட ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாரையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு.
அடிச்சுட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவர் ஒரு மாதிரி ஷாக்ல நின்றுட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, இந்த கேஸை விசாரிச்சு ரெண்டு ஆபீசரும் சீனியர் ஆபீசரை மீட் பண்ண வராங்க. விசாரிச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வராங்க. அதுக்கு இந்த சீனியர் வந்துட்டு, நான் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காமிக்கிறேன், வாங்கன்னு வெளியே கூட்டிட்டு வராரு. இவர் தான் உண்மையான லக்கி சிங்னு ஒருத்தரை காமிக்கிறாரு. அப்போ நேத்துக்கு வந்ததா சொன்னாங்களே அந்த லக்கி சிங் யாரு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு சிபிஐ ஆபீசரு, அவர் கூட இன்னும் அவங்க டீம் ஆளுங்க நாலு பேர் வராங்க. எல்லாருமே இந்த சீனியர் ஆபீசரை பார்த்து ரிப்போர்ட் பண்ண தான் வராங்க. அப்போ அங்கே நிற்கிற உண்மையான லக்கி சிங்கை பார்த்து நம்ம ஹீரோ, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய ஹெல்ப்பு, உங்கள் சப்போர்ட் இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த லக்கி சிங்கும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ அந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னன்னா, கடந்த 3 வருஷமா இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு நிறைய பேரை திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் ஒரு தகவல் வந்துச்சு. கரெக்டாக மொதல் வருஷம் ஆனிவர்சரி முடியும் போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பணம் வந்துருது. ஆனால் அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போனான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி நிறைய ஸ்டேட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த பொண்ணை பார்த்தவங்கலாம் சொன்ன ஆதாரத்தின்படி அந்த பொண்ணை ஸ்கெட்சாக வரைஞ்சிருக்கோம், இங்கே பாருங்கன்னு காமிக்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, இந்த பாமினி தான் சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அதனால தான் அவளை கையும் காலமாக பிடிக்க நான் ஒரு கேம் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது என்னன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினோட புருஷன் சந்துரு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஹீரோ ஏற்கனவே வந்து பேசியிருப்பாரு. உங்கள் ஒய்ஃப் ஃப்ராடு, இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எந்நேரமும் உங்களை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, குறிப்பாக மொதல் ஆனிவர்சரி எப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட இவர் ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனால் ஹீரோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இதை கேட்ட இவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு, அவளை பிடிக்கிறதுக்கு உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, உங்கள் கால் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கொஞ்ச நாள் வேலைக்கு போகாதீங்க, அதுக்கு பதிலாக அவளை அமுச்சு விடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், உங்கள் வீட்டுக்கு நான் சிங்கு மாதிரி வரேன், அதுக்கப்புறம் நம்ம கேமை நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சந்துருவும் சரின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால தான் ஹீரோ லக்கி சிங்ன்ற கெட்டப்பில் அங்கே வந்திருப்பாரு. ஹீரோயின் அவரை பிக்கப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனது, வக்கீலை மீட் பண்ணது எல்லாமே ஹீரோயினை நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோ போட்ட பிளான் தான். அதே மாதிரி செக்யூரிட்டி எப்படி ஹீரோவை பார்க்காம இருந்தாங்கன்னா, கரெக்டாக கார் செக்யூரிட்டி கேட்டுக்கிட்ட வரும்போது ஹீரோ ஃபோனை கீழே போட்ட மாதிரி குனிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அதனால் அங்கிருந்த செக்யூரிட்டியெல்லாம் ஹீரோயினை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அதனால தான் அப்படி வாக்கு மூலம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே சந்துருவை புதுசாக பார்க்குற மாதிரி கேஷுவலாக நடந்துக்கிறாரு. அப்போ டேபிளில் இருக்க ஆனிவர்சரி கேக்கையும் பார்க்குறாரு. அதை பார்க்கும்போதே அதில் விஷம் இருக்கலான்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணார் இல்லை அந்த சின்ன பொண்ணுக்கு, அந்த ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண பொண்ணு ஹீரோவோட டீம் ஆள் தான், அதையும் இவர் ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாரு. ஐஸ்கிரீமில் மயக்க மருந்து கலந்தாச்சேன்னு சைகையிலே அவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட விளாட்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. வேணும்னே அந்த கேக்கை கீழே தள்ளி விட்டுருப்பாரு. அதே மாதிரி சந்துருவோட பொண்ணுக்கு மயக்க மருந்து கலந்து ஐஸ்கிரீமை கொடுத்துருப்பாரு. ஏன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வக்கீல் ஃபீஸ்ன்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சார் இல்லையா, அது எல்லாமே இவரோட பிளான் தான். ஹீரோயின் அந்த பக்கமாக போன உடனே திரும்ப ஹீரோ இங்கே வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ அவங்க டீம் ஆளுங்க எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. சந்துருக்கிட்ட ஏற்கனவே பேசினபடி துப்பாக்கி புல்லட் மாதிரி இவங்களே செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வீடியோ எடுக்கும்போது டம்மி துப்பாக்கி வச்சு தான் சுடுற மாதிரி நடிச்சிருப்பாரு. சந்துரு அப்படி கீழே விளாட மாதிரி நடிச்சிருப்பாரு. அப்போ சந்துருவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணை சந்துரு பத்திரமா ஹீரோட டீம் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அமுச்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ அந்த ஃபோனு துப்பாக்கி எல்லாத்தையுமே எவிடன்ஸாக ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த சாவி போய் பூத்தொட்டிக்கிட்டு வச்சிருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு ஹீரோ ஒரு பெரிய பார்சல் ஒன்று எடுத்துகிட்டு வந்து காருக்குள்ளே வைப்பார் இல்லையா, அதை டீமோட தான் செஞ்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே சந்துருவோட டெட் பாடியெல்லாம் அப்போ இருந்திருக்காது. மறுநாள் காலையில் போலீஸ் எல்லாம் ஹீரோயினை விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, முதல்ல அந்த கேபுக்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்களே, அதுக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி சந்துருவை டெட் பாடி மாதிரி அதுக்குள்ளே படுக்க வச்சிருப்பாங்க. கரெக்டாக கொண்டு வந்து அந்த கார் டிக்கியில் வைப்பாங்க. அந்த டிராஃபிக்கில் ஒரு லேடி போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்க ஹீரோட டீம் ஆள் தான், அவங்க சப்போர்ட்டோட தான் இதை செஞ்சிருப்பாங்க. இப்போ கரெக்டாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அங்கே காமிக்கிறாங்க. சந்துரு டெட் பாடி மாதிரி நடிக்கிறாரு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி அலறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ எதுக்கு இதை பண்ணேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்திருக்கா, அவள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஆள், அவளை கொஞ்சமாக தடுமாற வைக்கணும், அதுக்காக தான் சந்துருவை நாங்கள் கொலை பண்ண மாதிரி நடித்தோன்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் கேங் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, இதெல்லாம் சைட்லேருந்து ஹீரோ கவனிச்சிட்டு தான் இருப்பார். இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த ஃபைட் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அந்த சண்டை முடியறதுக்குள்ளே ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் போயிருப்பாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. ஹீரோயினோட இடத்துக்கு போயிருப்பாரு. கரெக்டாக ஹீரோயினை வழி மறிச்சிடுறாரு. என்ன பாமினி, எங்கே கிளம்பிட்ட, உன் கையில் 2 பாஸ்போர்ட் 2 டிக்கெட் இருக்கு, கண்டிப்பாக நீ தனியாக இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும், உன்னோட கூட்டு யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சைடில் இருட்டிலேருந்து யாரோ ஒருத்தங்க வராங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த வேலைக்காரி துர்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். அவங்க தலையில் இருக்க விக்கெல்லாம் கலட்டுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறாங்க, அவங்களோட உண்மையான கெட்டப்புக்கு வராங்க. இவங்களும் ஹீரோயினும் கூட்டு தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா கொலைகளும் செஞ்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த துர்காவும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஒரு லெஸ்பியனாக தான் இருப்பாங்க.
இதை பார்த்த ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இதெல்லாம் பண்றோம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்த ஹீரோயினும் இந்த துர்காவும் ஒரு சர்ச்சில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் பழகுவாங்க. ஒரு வயசு வர வர ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிருவாங்க, லெஸ்பியன் ஆயிருவாங்க. இது அங்கிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. இதெல்லாம் ரொம்ப பாவமான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து வெளியே அமுச்சு விட்டுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல துர்கா இதெல்லாம் சொல்றாங்க, நாங்கள் வளர்ந்த பெரிய ஆளானோம், ஆனால் இந்த ஊர் எங்களை ஏற்றுக்கவே இல்லை. அந்த நேரத்தில் தான் முதல்ல 2011 ஹரியானால லெஸ்பியன் மேரேஜ் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. அதனால ரெண்டு பேரும் அங்கே கூட்டி போனோம்னு சொல்றாங்க. இப்போ அதை காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் 2012 ஹரியானால கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளூர்காரங்கெல்லாம் இங்கே இப்படி ஒரு ஜோடி இருக்குன்னு தெரிஞ்சு இவங்களை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. அடிச்சு அவமானப்படுத்தி கழுத்தில் செருப்பு மாலை போட்டு விட்டுருவாங்க. இவங்களை ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. இப்போ இதையெல்லாம் துர்கா சொல்றாங்க, அதனால தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், இனிமேல் இந்த நாடு எங்களுக்கு சரிப்பட்டு வராது, வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோன்னு சொல்கிறாங்க. யார் யார் இன்சூரன்ஸ் அதிகமாக போட்டு வச்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் பிளான் பண்ணி ட்ராப் பண்ணி கொலை பண்ணோன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒவ்வொருத்தரையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே வீட்டிலே துர்காவையும் வேலைக்காரியாகவும் சேர்த்துப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வரும்போது கரெக்டாக அந்த மாப்பிள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விஷத்தை வச்சிருவாங்க, அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இதே மாதிரியே தான் ரெண்டாவது மூணாவதுன்னுட்டு ஹீரோயின் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதும் அந்த வீட்டுக்கு துர்கா வேலைக்கு வச்சிக்கிறதும் மொதல் ஆனிவர்சரி முடியும் போது அவங்களை கொலை செய்யறதுன்னு ரொட்டீனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் துர்கா சொல்லி முடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபைட் வருது. ஆனால் துர்கா பயங்கர ட்ரெயின்டாக இருப்பாங்க, ஹீரோவால் அவங்களை அடிக்கவே முடியல. இப்போ அவங்க அடிச்சதில் ஹீரோ கீழே விழுந்து மயங்கிடுறாரு. இப்போ கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. இந்த சின்ன ஊசி தான், இதை போட்டு தான் நாங்கள் எல்லாரையுமே கொன்னோம். இந்த ஊசியை போட்டுக்கிட்டா அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இயற்கையாக இறந்த மாதிரி தான் தெரியும், போஸ்ட்மார்ட்டத்தில் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோ டக்குன்னு சிரிக்கிறாரு. இவ்வளோ நேரம் நான் அவங்ககிட்ட அடி வாங்கினது, நீ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ணுறேன்னு தெரிஞ்சிக்கிதான், ஓ வாயிலே அந்த உண்மை வந்துருச்சு, இப்போவா பார்க்கலான்னு கூப்பிடுறாரு. இப்போ துர்காவும் சண்டைக்கு வராங்க. ஆனால் ஹீரோ அவங்கள போட்டு இப்போ பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில் ஹீரோ அவங்கள மாடியிலேருந்து தள்ளி விடுறாரு. அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் கதறி அலறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ ஹீரோ ஹீரோயினை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு. ஆக மொத்தம் கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு சார், பாமினி அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சாச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ டீமோட வெளியே வராரு. அப்போ அந்த சந்திரோட சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ஓடி வருது. ஆமாம் அங்கிள், உங்கள் உண்மையான பேர் தான் என்ன அப்படின்னு கேட்குது. இதை கேட்ட ஹீரோ, என்னோட பேரா மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இது சும்மா அந்த படத்தோட டைட்டிலை சொல்கிறதுக்காக தான் இப்படி காமிச்சிருப்பாங்க. இத்தோட படம் முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.